ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பார்பி கேக் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து என்னோடய கிளாஸ் இல்லைங்க, இது வந்து என் பொண்ணோட கிளாஸு. ஸோ அவங்க வந்து பேக்கிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. என்னோடய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி தான், ஆரி எம்ப்ராய்டரி அண்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி, ஸோ மியூரல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி என்னோடய கிளாஸஸ்ஸு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து என் பொண்ணோட பேக்கிங் கிளாஸஸ் தான், அவங்களோட கிளாஸஸ், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரொம்ப அந்த பக்கம் போக மாட்டேன், அவங்க ரூமில் தனியாக அவங்க வந்து இந்த பேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட பேட்ச் எப்பவுமே ஹாலில் வந்து ஓடிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் நான் அந்த பக்கம் போவேன், போயிட்டு சும்மா வீடியோ எடுப்பேன், எடுத்து என்னோட இதில் போஸ்ட் பண்ணுவேன். அவங்களோட பேஜும் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஸ்னூப்பி வேர்ல்டு, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நிறைய அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கேக் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இதே ஃபாண்டட் கேக் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா எஸ்டர்டே முன்னாடியே சொல்லிவிடுங்க, ஏன்னா அது வந்து செய்கிறதுக்கு ஒரு 1 டே ஆகும். அதனால் அது மட்டும் இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படியே உடனே கொடுத்துடுறோம். டம்ஸோ இல்லை ரேப்பிடோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம், அதில் வந்து உங்களுக்கு கேக் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம், நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய கேக் பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரீம் கேக்கு, ரெட் வெல்வெட்டு, சாக்கோ ட்ரஃபிள், நானே வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அது கூட இந்த பார்பி கேக்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் பண்ணும்போது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். அதில் 2 ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவள் அதுலேயே வந்து கரெக்ஷன்லாம் சொல்லியிருந்தேன், எப்பவுமே டீச்சர்ஸ்னாலே நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நமக்கு தெரியாது இல்லை அது. எனக்கு இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, சூப்பராக. அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா மேலெல்லாம் அந்த அழகாக வந்து டாட்ஸ்லேயே வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கவர் பண்ணாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கும் கேக் கிளாஸ் வேணும், பேக்கிங் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா வித் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அவங்களோட நம்பர் அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கலாம். பேக்கிங் கிளாஸஸ்ஸு அண்ட் இல்லைனா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கேக் ஆர்டர்ஸும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். அதான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று எஸ்டர்டே முன்னாடி சொல்லிடணும், ஃபாண்டட் கேக் அந்த மாதிரி, இல்லை 2 டயரு 3 டயர்ஸ் 4 டயர்ஸ் இந்த மாதிரி டெக்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 கேஜி 1/2 கேஜி அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு 4 o'clock சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 o'clock இல்லை 6 o'clockலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒரு கேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மற்றபடி இந்த செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக க்ரீம் போட அப்படிலாம் கிடையாது, ஏன்னா எங்கள் ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி கொடுக்குறோம். இதுதான் வந்து எங்களோட தாட்டு. அது இல்லாத நிறைய வந்து ட்ரீம் கேக்கும் ஆர்டர்ஸ் வரும், அது கூட பார்த்தீங்கன்னா மார்னிங் சொல்லுவாங்க, ஈவினிங் வாங்கிப்பாங்க. ஏன்னா ட்ரீம் கேக் வந்து நல்லா வந்து கூல் ஆகணும், கூல் ஆகினா தான் உங்களுக்கு அது வந்து நல்லா ட்ரை ஆகி நீங்கள் உடைக்கும் போது சூப்பராக வரும். ஸோ சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பொண்ணு செய்கிறதுலே ட்ரீம் கேக் ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப அதை வந்து அதிகமாக செய்ய சொல்லி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்து நிறைய கவர் பண்ணுறாங்க, பீஸா அண்டு ப்ரெட்டு, வீட் ப்ரெட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமோசா அண்ட் அதுக்கப்புறம் கேரட்டு கப் கேக்கில் கேரட் கப் கேக்கு, ஸோ அது பீட்ரூட் கப் கேக்கு, அப்புறம் வந்து கார்லிக் ப்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு சரியாக தெரியல. கேக் வெரைட்டிஸ்லேயே நிறைய பண்ணுறாங்க, அதுவும் நான் பார்ப்பேன், சும்மா அப்பப்போ போயிட்டு, ஏன்னா எனக்கு என்னோடய கிளாஸு என்னோடய வீடியோஸ் எடிட் பண்ணி போடவே எனக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்க வந்து ரூமில் எடுத்துகிட்ருப்பாங்க கிளாஸு. ஸோ என்னால் எப்போ முடியுமோ நான் இங்கே கிளாஸ்லாம் இல்லாத டைமில் அப்படி போயிட்டு சும்மா பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதை தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரொம்பலாம் என்னால் எடிட் பண்ணிலாம் அவங்களது என்னோடதும் போட முடியல, ஏன்னா எனக்கே இது கரெக்டாக இருக்கும், பெயிண்டிங்க்கும் ஆரிக்கும் மாற்றி மாற்றி எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது. அது இல்லாத ஆர்டர்ஸ் நடுவில் அது இல்லாத கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ எடிட்டிங் பண்ணுற வேலைலாம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணிக்கு
ஆரம்பித்து 4 மணிக்கு தான் முடிப்பேன். ஸோ அந்த டைம்ல தான் எடிட்டிங் வேலையை நான் முடிப்பேன். முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கே வந்து 4-5 o'clock கிட்ட ஆகிடும். திருப்பி மார்னிங் நான் 11 o'clockலாம் என்னது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு சமையல் வேலையும் பண்ணணும். ஸோ நிறைய வேலை. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு எடிட் பண்ணி போடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய வேலையை கரெக்டாக இருக்கனால அவங்களது வந்து நான் ரொம்ப போக மாட்டேன். சும்மா எனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த கேக் போயிட்டு வீடியோலாம் எடுப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அழகாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்து வீடியோ எடுத்துட்டு அவங்ககிட்ட சும்மா ஜாலியாக பேசிட்டு இது எப்படி இதென்ன பண்ணீங்க அதென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதுவும் என் பொண்ணு இல்லாத டைமில் அவள் கிச்சனில் ஏதாவது சுடுதண்ணி எதனா காய வைக்க வருவாக்கும். அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், அவங்கக்கிட்ட போயிட்டு சும்மா நைஸாக விசாரிப்பேன், இது எப்படிமா பண்ணீங்க இது எப்படிமா பண்ணீங்கன்ட்டு. அப்புறம் என் பொண்ணு வந்தால் நான் ஓடி வந்துடுவேன், ஏன்னா திட்டுவா, ஏமா ஏமா என் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்வா. ஸோ அதனால் நான் வந்துடுவேன். ஸோ இந்த பார்பி கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அதே மாதிரி நான் அவங்களோட நம்பர் அண்டு ஸ்னூப்பி வேர்ல்டு இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், எங்கேருந்து வேணாலும் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஓகே, தாம்பரம், ஷோரிங்க, நல்லூர் இந்த மாதிரிலேருந்துலாம் வராங்க கிளாஸ்க்கு. ஆர்டர்ஸும் அங்கேருந்துலாம் வருது, நம்ம கடையார் இந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க. வித் சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான், உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னாலும் பண்ணி தருவாங்க. அண்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணுனாலும் அது தனியாக வாங்கி தராங்க, அதுக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் வெரைட்டிஸ்லேயே நிறைய வந்துடும். மொத்தம் வந்து 15 days கிளாஸ் தான் இது. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். கேக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். உங்களுக்கும் இது மாதிரி கேக் வேணுமா, நீங்களும் சாப்பிடணும்னா கட்டாயமாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களும் சூப்பரான கேக்கு உங்களுக்கு பண்ணி அனுப்புகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.